வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஃபிஷ் ஃப்ரை, அது டூ டைப்ஸில், ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவும் கிறிஸ்பியாக நல்லா டெலிஷியஸாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். வாங்க, நான் இன்றைக்கி ஓரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஓரா மீன் பற்றிய தகவல்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்குன்னு சொல்லியே நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் நம்ம லெமன், ஒரு ஆஃப் மூடி லெமன் சேர்த்துக்கலாம். ஆஃப் மூடி லெமன் சேர்த்துட்டு நம்ம கடையில் நார்மலாக ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வாயில் வச்சு பார்த்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மீனுக்கு. இது வந்து 1/4 கிலோ மீன் இருக்கும். இதில் லெமன், சிக்கன் 65 மசாலா ரெண்டுமே போட்டு நல்லா பெரட்டிட்டு எல்லா பீஸ்லேயும் படுற அளவுக்கு பெரட்டிட்டு இதை நல்லா 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. இந்த மசாலாவில் நல்லா மீன் ஊறட்டும். அதை ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மாவு சேர்க்க வேண்டாம். மாவு ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா மீனுக்கு மேலே அது ஒரு லேயர் மாதிரி, தோசை மாதிரி உங்களுக்கு உரிக்கிற மாதிரி வரும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது 2வது மெத்தடு. நான் அதே அளவு தான், இதுவும் 1/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். 1 மூடி லெமன், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் மற்ற மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். நீங்கள் இந்த மீனை இப்போ பார்க்கறதுக்கும் நீங்கள் ஊறினதுக்கப்புறம் அந்த மீனை பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் பார்க்கும்போதும் தெரியும், கையில் தொடும்போதும் தெரியும். நான் இதில் வந்து பீஸா அரிகானா போடுறேன். நீங்கள் பிளேன் அரிகானா தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிளேன் அரிகானா போட்டுட்டு அது போக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். நம்ம ஆரிகானா எப்படி செய்கிறதுங்கிறதும் நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆரிகானாங்கிறது ஒன்றுமே இல்லை, ஓமவல்லி இலை தான். நம்ம அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த பீசஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஊறினதுக்கப்புறம். நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கு சமமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கறி லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூளும் அதே பீஸா ஆரிகானாவும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே அந்த இதில் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற இந்த பீஸா அரிகானாலேயும் லேசான உப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மீனில் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம், அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் நம்ம மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே மிளகாப்பொடி நம்ம சேர்க்கலாம். மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக நைஸாக சாப் பண்ண ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பீசஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நமக்கு வாயில் மாட்டுமேனு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெயில் பொரிஞ்சிருந்ததுனால அது பீசஸ் தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா மீனில் வந்து நம்ம ஏற்கனவே லெமன் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமனில் இருக்கிற தண்ணியோடு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கட்டியாக கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் எப்படி இருந்தது பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்த ஊறின மீனை இந்த மிக்சரில் போட்டு நல்லா எல்லா பீஸ்லேயும் அந்த மாவு பேட்டர் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் முத நாளே இது மாதிரி லெமன், சால்ட்டு, ஆரிகானா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பொரிக்கும்போது இந்த மாவு மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்துட்டு கூட நீங்கள் பொரிக்கலாம். ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், லெமனில் ஊறணும்போது நல்லா ஃப்ரெக்ரன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடலாம். இது வந்து எண்ணெய் எந்த விதத்துலேயும் கலர் மாறாது. அதே மாதிரி நமக்கு அந்த எந்த ஃப்ளேவரும் எண்ணெயில் இறங்கவும் இறங்காது. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சரி, மயோனைஸ் வச்சு சாப்பிட்டாலும் சரி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். மீன் வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மீன் சாப்பிட்றதுக்கு கஷ்டமே பட மாட்டாங்க. நமக்கே முதல்ல எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யாது, நமக்கு ஈஸியாக பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா நிறையவே நாம் சேர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக
ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வீடே மணமணக்க ஃபிஷ் ஃப்ரை ஃபஸ்ட் டைப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு, இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எண்ணெயில் எந்த வித மசாலாவும் கலராது, அதே டைமில் எந்த வித ஃப்ளேவரும் உங்களுக்கு எண்ணெயில் இறங்காது. கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது டைப்பு, நம்ம நார்மல் சிக்கன் 65 மசாலா போட்டு பெரட்டி வச்சதை தான் நம்ம பொறிக்க போகிறோம். அதை அப்படி சிம்பிளாக பொறிச்சு எடுத்துடலாம். வாங்க, பாருங்கள் அதுவும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதுவும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால ஒரு பீஸோட ஒரு பீஸ் ஒட்டவும் செய்யாது, மசாலாவும் உங்களுக்கு எண்ணெயில் கலண்டு போயிடுமே அப்படிங்கிற கவலை இருக்காது. இப்போ நார்மலாக நீங்கள் வெறும் மசாலா போட்டு பொறிச்சிங்க அப்படின்னா எண்ணெயில் கலண்டுறோம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு எண்ணெயில் கலண்டு போகாமல் நல்லா ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் 2 மெத்தடில் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பொறிச்சு எடுத்துட்டோம். நீங்கள் இந்த 2 மெத்தடுமே பொறிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.